அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன தகவல் அப்படின்னா, பொதுவாகவே நம்மளுடைய வீடு அப்படின்னாவே ரொம்பவே மங்களகரமாகவும் மங்கள நிகழ்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இல்லத்தில் குழந்தைகள் இருந்தாவே ரொம்பவே அந்த வீடே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நன்மைகள் நடக்கணும் அப்படின்னாலும் நம்மளுடைய இல்லத்தில் மங்கள ஓசையும் மழலையினுடைய சப்தமும் இல்லத்தில் கேட்கும் அப்படின்னாலும் புகழும் பெருமையும் உண்டாகும், நமக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் அப்படின்னாலுமே இதற்கு அனைத்திற்குமே ஒரே வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னா, அது குரு பகவானை நம்ம வழிபடுவது தான். பொதுவாக குரு பகவானை நம்ம எப்படி இந்த தினத்தில் விரதம் இருந்து வழிபட வேண்டும், வியாழன்கிழமை அப்படின்னாவே உகந்த உரிய கடவுளாக இருக்கக்கூடிய குரு பகவானை நம்ம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், அன்றைய தினத்தில் நம்ம என்ன செய்யலாம், முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, நம்ம எப்படி வாழ்க்கையில் முன்னேறி விடுவது, இதை பற்றிய சில முக்கியமான கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள விதமாக தான் இருக்கும். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நவக்கிரகத்திலேயே குரு பகவானை நம்ம வியாழன்கிழமை என்று சென்று வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக அன்றைய தினத்தில் நம்ம குரு பகவானுக்கு பிரதிநிதியாக விளங்கக்கூடிய மகான்கள் ஞானிகள் வாழ்ந்த இடங்களுக்கு சென்றும் வழிபட்டும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. தென்முக கடவுளை நம்ம வழிபடும் பொழுது அதற்கு உரிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம்தான். அதே போல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய முல்லைப்பூ மாலை சூட்டி கொண்டை கடலையை நைவேத்தியம் செய்து தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, கற்கண்டு இவைகளால் நம்ம அர்ச்சனை செய்து குருவிற்கு உரிய நம்ம துதி பாடல்களையும் மூன்று முறை படித்து வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நம்ம சனி பகவானை பார்த்து கும்பிடும்போது சாய்வாக தான் நின்று கும்பிடணும் அப்படின்னும், குரு பகவானை பார்த்து கும்பிடும்போது நேரடியாக நின்று கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட சாஸ்திரத்திலையும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் குரு பகவானினுடைய பார்வை அப்படின்றது நம்மீது பட்டுவிட்டாலே போதுமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கை நம்ம மேன்மை அடையக்கூடிய ஒரு வழிமுறையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானினுடைய சன்னதியில் நீங்கள் சென்று வந்தீங்க அப்படின்னா குரு பகவானை நேரடியாக நின்று வழிபடுங்க. அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பும் செல்வாக்கும் வந்து சேரக்கூடிய அளவிற்கு பல வகையான நன்மைகளை கொண்டாதான் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக நவ கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமாக நம்ம சொல்லக்கூடியது அப்படின்னாலும் அது குரு பகவான் தான். மனித வாழ்விற்கு உண்டான அனைத்து வகையான நன்மைகளையும் ஏற்றங்களையும் வாரி வாரி வழங்கக்கூடியவர்களாக தான் குரு பகவான் இருக்காங்க. குரு பகவானுக்கு உரியது நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் நிறம் தான். எனவே நீங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை நீங்கள் வைத்து நீங்கள் குரு பகவானை அன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடலாம். அதோடு நம்ம குரு பகவானுக்கு கொண்டை கடலையால் நம்ம மாலையை சாற்றி வழிபடுவது நமக்கு அவ்வளோ நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்குது. வியாழன்கிழமை அப்படின்னாலே நம்ம விரதம் இருப்பது நமக்கு ரொம்பவே நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கஷ்டம், துன்பம், நிம்மதியே இல்லாத வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அனைத்துமே பறந்தோடிவிட்டு நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சியானதாகவும் சந்தோஷத்தை பெருகக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைத்து தரக்கூடியவர் தான் குரு பகவான். அன்றைய தினத்தில் நம்ம குரு பகவானை கட்டாயம் வழிபட்டு வந்தோம் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நிச்சயமாக நம்ம மகிழ்ச்சியை பெற்றுவிடலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.
அதே போல் வியாழன்கிழமையில் நம்ம விரதம் இருந்தோம், சித்தர்களினுடைய ஜீவ சமாதிக்கு கூட சென்று வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வியாழன்கிழமையில் கொண்டை கடலையால் ஆன உணவுகளை நம்ம சாப்பிட்டு வந்தாலும் கூட நமக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த அனைத்து உடல் உபாதைகளுமே குறைந்து விடுமா. அதே போல் நமக்கு நற்பலன்களை அதிகரிக்கக்கூடியது அப்படின்னா அது குரு பகவான் தான். நம்ம குரு பகவானினுடைய உரிய தலமான ஆலங்குடி சென்று கூட வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்ம திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானையும் கூட விரதம் இருந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவு மனித வாழ்க்கைக்கு உண்டான நற்பலன்களையும் ஏற்றங்களையும் தரக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னாலுமே அது குரு பகவான் தான். பொதுவாக நம்ம வியாழன்கிழமை தொடர்ந்து ஒரு வருடத்தில் 16 வளர்பிறை வியாழன்கிழமைகளில் இந்த விரதத்தை நம்ம மேற்கொள்வது நமக்கு அவ்வளோ நன்மைகளை தரக்கூடியது தான் இருக்குது. 3 காலம் இந்த விரதத்தை நம்ம சரியானபடி அனுஷ்டிப்பவர்களுக்கு குரு பகவானினுடைய பூரண அருள் அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே கிடைத்துவிடும் தான் சொல்கிறாங்க. அதே போல் நம்ம வியாழன்கிழமை விரத தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு ஊற்றை குளித்து முடித்து விட வேண்டும் அப்படின்னும், பிறகு நம்ம மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய தினத்தில் நம்ம உணவு எதுவும் சாப்பிடாமல் அருகில் இருக்கக்கூடிய நவ கிரக சன்னதிக்கு சென்று நம்ம குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள் சாற்றியும் மஞ்சள் நிற இனிப்புகள் அதாவது லட்டு செய்து கூட நம்ம நைவேத்தியம் செய்தோம். சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குரு பகவானுக்கு நம்ம அபிஷேகங்கள் கூட செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் குங்குமப்பூ கலந்த பசும் பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம விரதம் இருப்பதும் நமக்கு நற்பலன்களை தான் கொடுக்கும். அதே போல் அன்றைய நாளில் நம்ம உணவு எதுவும் சாப்பிடாமல் இருப்பது அந்த விரதத்தினுடைய முழுமையான பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. பொதுவாக நம்ம அன்றைய தினத்தில் குரு பகவானுக்கு உரிய மந்திரங்களை ஸ்தோத்திரங்களையும் போன்றவற்றை படிப்பதும் பகவானுக்கு உரிய மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை நம்ம முடியாதவர்களுக்கு தானமாக அளிப்பதும் நல்லதாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு விட்டு வியாழன்கிழமை விரதத்தை கூட நம்ம நிறைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக குரு பகவானுக்கு இந்த வியாழன்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கும் வாழ்க்கையில் பல வகையான யோகங்கள் ஏற்படுமா, சரியான காலத்தில் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்படின்னும், ஜாதகத்தில் குரு கிரகதோஷம் நடந்தால் இந்த விரதம் அனுஷ்டிப்பதனால அவை அனைத்துமே நீங்கி விடுமா, அதே போல் தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லை அப்படின்னாலும் குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்களும் கூட இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானினுடைய அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் கூட சிறந்து விளங்கலாம் அப்படின்னும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னும், சிறந்த வாழ்க்கை அவங்களுக்கு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல வகையான விஷயங்கள் நிறையவே தான் இருக்குது. நம்ம நீண்ட நாட்களாக நீங்கள் ஏதாவது படித்து முடித்துவிட்டு வேலையை தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலுமே இந்த விரதத்தை நீங்கள் அனுஷ்டித்து கடைப்பிடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மதிப்பில் இருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு விரைவில் கிடைக்கக்கூடிய வழிமுறையாகவே தான் இருக்குது. இந்த விரதத்தை கடைப்பிடித்து பல்வேறு மக்கள் பல்வேறு பக்தர்களும் நிறையவே அவங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களை பெற்று இப்போது ரொம்பவே ஒரு நல்ல நிலைமையில் முன்னேறியிருக்காங்க. அதே போல் நம்மளும் இந்த குரு பகவானுக்கு உரிய விரத முறையை கடைப்பிடித்து நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறி நம்ம ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் எளிமையாகவே வாழலாம். அதற்கு நம்ம குரு பகவானினுடைய அருள் முழுமையாக தேவை. அதற்கு தான் நம்ம இன்றைய நாளில் இந்த விரதத்தை கடைப்பிடிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குரு பகவானுக்காக விரதத்தை எப்படி கடைப்பிடிப்பது, இதன் மூலம் நம்ம எப்படி நற்பலன்களை பெறப்போகிறோம், அதை பற்றிய சில முக்கியமான விஷயங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா
கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.